ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் லவர்ஸ். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிமெண்ட் டேங்க் இருக்குது. அதில் வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கப்பீஸை நான் வந்து விட போகிறேன். அதாவது கப்பி பான் செட்டப்னு சொல்லலாம், சிம்பிளாக. ஆனால் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணல, ஏன்னா பிளான்ஸ்லாம் இன்னும் நிறையா கொஞ்சம் போடலாம். ஸோ இதை பாருங்கள், இதான் என்னோடய டேங்க்கு. என்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கிற டேங்க் இது. இதில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு குச்சியில் வந்து அது மேலே வந்து துணியை சுற்றி வச்சு அதை வச்சு வந்து அடைக்க போகிறேன். ஆனால் அந்த துணி வந்து அதை வச்சு அடைச்சி தண்ணியை விட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளில வருது. அதனால் நான் வந்து அதில் வந்து நூல் சுற்ற போகிறேன். அந்த நூல் சுற்றுற அதை பாருங்கள். அந்த துணி வந்து வெளில வருது, அதனால் அது வெளில வரமாக இருக்க அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அந்த குச்சியோடைய சேர்த்து அதனால் நான் வந்து நூல் சுற்றினேன். அந்த நூல் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுற்றுன மாதிரி தான் இருந்தது எனக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுற்றிட்டேன். அதனால் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். நிறையா நூலை அப்போ சுற்றுறப்ப எனக்கு வந்து ஒன்றுமே தெரில, அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நூலை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றிட்டேன், சுற்றி முடிச்சு போட்டு வச்சுட்டேன். டேங்க்கில் உள்ள அந்த ஓட்டையை வந்து அடைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அந்த டேங்க்கில் உள்ள ஓட்டையை வந்து அங்கே வச்சுட்டேன். நான் அதாவது கல் தான் வச்சு அடிக்கலாமான்னு பார்த்தா, ஆனால் கல் வந்து வச்சு அடிக்க முடியல, பெருசாக இந்த கல்லுமே இல்லை. அதனால் நான் வந்து சுத்தியல் எடுத்துட்டேன். சுத்தியல் எடுத்து அடித்து சுத்தியல் வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து டைரெக்டாக போர் வாட்ரு, அது ஆனால் போர் வாட்ரு வந்து ஃபிஷ்க்கு வந்து நல்லது இல்லை. நான் வந்து பிடிச்சி வச்சிடலாம்னு நினச்சேன் முதல் நாளே, ஆனால் நல்லா பிடிச்சி வைக்க முடில. நிறையா இருக்கிறனால எதில் பிடிச்சி வைக்கிறேன்னே தெரில. அதனால் வந்து ஏஜ்டு வாட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி விட்டுட்டேன். வாங்க இப்போ போய் என்னோடய கப்பீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இதில் விடலாம். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுதான் வந்து என்னோடய கப்பீஸு. என்கிட்ட வந்து மொத்தமாக 8 இருக்குது. இப்போ 8 இருக்குது. அப்புறமா வேணால் வாங்கி அந்த பானில் விடலாம். அப்போ கம்மியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கப்பீஸ் பார்ப்போம் வாங்க. என்கிட்ட பிளான்ஸும் வந்து நிறையா இல்லை, 2-3 தான் இருந்தது என்கிட்ட. அது வந்து ரொம்பவே கம்மி தான் அந்த டேங்க்குக்கு. அதனால் பிளான்ஸும் வந்து வாங்கலாம். இந்த பாண்டோட அப்டேட் வந்து நான் வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லைனா 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் தருவேன். நான் அதனால் நம்ம இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக தருவேன் அப்டேட்டு. இதுதான் என்னோடய கப்பீஸ். இப்போ பாருங்கள், என்கிட்ட இப்போ வந்து 8 கப்பீஸ் இருக்குது. அந்த 8 நான் வந்து அதில் விட்டுருவேன். அப்புறமா வேணால் அந்த வாங்கி விடலாம் இன்னும் நிறைய கப்பீஸு. இது வந்து ரொம்ப கம்மி தான் டேங்க்குக்கு, சிமெண்ட் டேங்க்குக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மூணு பிளான்ஸ் தான் இருக்குது. அதனால் என்கிட்ட இருந்த மூணு பிளான்ஸை நான் வந்து போட்டுடுறேன். இந்த பிளான்ஸ்லாம் வந்து நிறையா போடணும். நிறையா போட்டால் தான் வந்து கப்பீஸ்லாம் வந்து நிறையா ஹைடிங் ஸ்பாட்லாம் இருக்கும். அதனால் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கவனிக்கிறேன், அங்கே வந்து எதுவுமே ஹைடிங் ஸ்பாட் மாதிரி எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் கப்பீஸ் வர ரொம்ப பயப்படும்ல, அதனால் அதுக்கு வந்து ஏதாவது ஹைடிங் ஸ்பாட் செஞ்சு வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்தது. அதாவது அந்த கோகனட் ஷெல் வச்சு ஒரு கேவ் மாதிரி பண்ணுறது. இது வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வந்து அந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பெட்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே நம்ம சேனல் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது வைக்கலாமா அப்படின்ட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.